ஹே காய்ஸ், வெல்கம் பேக். இட்ஸ் மீ டிபிடி. இன்றைக்கு இந்த வீடியோவில் ஒரு சின்ன ஒரு திருத்தம், அதை ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கீழே மென்ஷன் பண்ணலை, அந்த கமெண்ட்ஸை படிச்சிருக்கேன், அது மைண்டில் ஓடி இருக்கு, அதை நான் உட சொல்லிவிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போவோம். டே டேஸ் மானே, நீ வந்து இந்த வேலை பார்க்குறதுக்கு வேற ஏதாவது வேலை பாருடா அப்படின்னு கமெண்டில் பண்ணியிருக்கேன். நன்றி நண்பா, நான் அது வேலை பார்க்கல, ஒரு சேவையாத்தான் பண்ணியிருக்கேன். சரியா, இது என்ன வேலை பார்க்குறேன் நான்? ஆரம்பத்தில் நம்ம யூடியூப் சேனலில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள்லாம் கேட்க போயிருந்தேன். ஸோ இந்த அளவுக்கு எடுத்துக்கொண்டு வந்து நான் பண்ணினேன். ஸோ அதுவுமே ஒரு சிலது நான் இப்போ அதுவுமே அவாய்ட் பண்ணியாச்சு. சரிங்களா, அட்வைஸ் இந்த மாதிரி இருக்கும், இப்படிலாம் பார்க்கலாம், இந்த மாதிரி இவங்களை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஏதாவது ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். அது உங்களுக்கு அவங்க சொன்னது உங்களுக்கு விருப்பமாக இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ணுங்க, இல்லைன்னா பண்ண தேவையில்லை. அதாவது அவங்க மலேசியில் இருக்கவங்க, அதாவது இந்த பெருமிட் இல்லாமல் பல பிரச்சனைகள் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து. அது அங்கே உள்ள ஆஃபீஸ் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம், அவங்க அந்த அங்கே மலேசியாவில் உள்ள ஆஃபீஸ் நம்பர் அவங்க மேம் இருக்காங்க, அந்தவோட அட்ரஸை போய் பார்த்துட்டு அவங்க சொல்கிறது ஓகேன்னா நீங்கள் அதுக்கு ஒத்துழைக்கிறீங்க, அதுக்கு எல்லாம் ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் அவங்க சொல்கிறத நீங்கள் கேளுங்க, இல்லைன்னா நத்திங், நீங்கள் போய் உங்கள் விருப்பப்படி நீங்கள் பண்ணலாம். அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா, நீங்கள் பண்ணினாத்தையும் கரெக்டாக இருக்கும், அப்படின்னாலும் உங்களோட மைண்ட் செட் இருக்குல்ல, அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் தான் அதை முடிவு பண்ணிக்கணும். சரிங்களா, இந்த கமாண்டுக்கு நான் சொல்கிறேன், சேவையாக தான் பண்ணிக்கிறீங்க ஒரு, ஏன்னா நான் வேலை பார்த்துவேன் அதனால் எனக்கு தெரியும் இப்படி எப்படி இருக்கும்னு சொல்லி. ஸோ நான் அதை வந்து ஒரு அட்வைஸாக ஒரு சேவையாக தான் நான் பண்ணிக்கிறேன். ஸோ அதை நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் கமெண்ட் பண்ணி அந்த அளவுக்குலாம் மாறுற மாதிரிலாம் நமக்கு வேறு லெவலில் பண்ண தெரியும். சரிங்களா, பேசவும் தெரியும், ஏன்னா அந்த மாதிரிலாம் பேசவும் தெரியும், அதெல்லாம் தேவையில்லாது. என்னால் முடிஞ்சது இந்த இது இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி வீடியோ போட முடியும். அதை பார்த்து நூற்றில் ஒரு ரெண்டு பேர் நல்லா மாறி வந்தா ஓகே தான், எனக்கு அது போதும். சரிங்களா, நீ கமெண்ட் பண்ணுறதுக்கெலாம் நம்மலாம் அசைஞ்சவங்களா, வேறு கமெண்ட் பண்ணிட்டு போ, அதெல்லாம் தேவையில்லை. யார் பேர் கமெண்ட் செக்ஷனுக்குள்ள மாறி முத்துன்னு நினைக்கிறேன், மாறி முத்தா முத்தோன்னு நினைக்கிறேன், யார் எந்த ஊருன்னு தெரியல. இந்த வீடியோ பார்த்தேன்னா கீழே நான் தான் மாறி முத்து, நான் தான் முத்து, அந்த ஊருக்காரன் சொல்லி கமெண்ட் பண்ணு, மற்ற நண்பர்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா, அந்த அளவுக்கு நான் பெருசாக வருத்தப்பட போறதில்லை, இந்த திட்டனால நான் வருத்தப்பட போறதும் கிடையாது, எதுவும் தேவையில்லை எனக்கு. என்ன, நான் வந்து நான் யாரும் ஏமாத்தவும் கிடையாது, யாரையும் பொய் சொல்லவும் கிடையாது, உள்ளதை உள்ளபடி சொல்கிறேன். அங்கே நியூஸ் பண்ணி கலெக்ட் பண்ணி நான் ஒரு வீடியோவை போடுறேன், அவ்வளோ அதனால் எனக்கு தெரிஞ்சது, அதனால் முடிஞ்சது. அதை பார்த்து ரெண்டு பேர் தெரிஞ்சுன்னா சரி, நீ திட்டுறதுக்காகலாம் நான் ஓடி ஒழிஞ்சுக்கிட்டலாம் இருக்க முடியாது. சரிங்களா, நான் பண்ணுறத என்னோட விளாக் பண்ணுறத நான் வீலாக் பண்ணுறத வீலாக் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். சரிங்களா, சரியா சரியா முத்து, சொல்கிறது கருந்துச்சுல, புரிஞ்சிச்சுல, சரியா. அதுக்கப்புறம் அடுத்து ஒரு சில என்னென்ன கமெண்ட்ஸ்னால், நிறைய பேர் வந்து நம்பர் வந்து சுவிட்ச் ஆஃபில் இருக்குது, கால் போக மாட்டேங்குது அப்படிலாம் சொல்கிறாங்க. நீங்கள் வந்து மலேசிய நம்பருக்கு வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள், ஏன்னா ஒரு சில வீடியோவில் கொடுத்துருப்பேன், ஒரு சில வீடியோவில் நிறையா மோஸ்ட்லி நிறைய வீடியோவில் கொடுத்துருப்பேன், இந்தியா நம்பர் கொடுத்துருப்பேன், மலேசிய நம்பர் கொடுத்துருப்பேன். இந்தியா நம்பர் ஒருவேளை சுவிட்ச் ஆஃப் இருந்துச்சுன்னா விட்டுருங்க, அது நம்பர் கொஞ்சம் மாற்றிருக்காங்க. சரிங்களா, நான் அப்டேட் பண்ணிட்டேன் நான் அப்டேட் பண்ணியாச்சு நம்பர், நான் அந்த பழைய வீடியோவில் சேஞ்ச் பண்ணலை, மற்ற வீடியோவில் வந்து நான் சேஞ்ச் பண்ணிடுறேன் நான். அதனால் இந்தியா நம்பரு ஒருவேளை சுவிச் ஆஃபு நாட்டு சிப் அந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் அதை விட்டுருங்க. மலேசியா நம்பருக்கு நீங்கள் வந்து டைரெக்டாக வாட்ஸ்அப் கால் பண்ணல எனிட்டே. சரிங்களா, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்தியா நம்பர் நீங்கள் கேட்குறீங்க, நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், அது போக நீங்கள் கமாண்டில் கேட்கும்போது கமாண்ட்லேயும் நான் காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேன், அந்த நம்பர் நீங்கள் கால் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் மற்ற எல்லாத்தையும் கேட்டுக்கலாம். சரிங்களா, அதனால் நம்பர் சுவிட்ச் ஆஃப் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த காண்டாக்டை பற்றி எந்த ஒரு கன்ஃபியூஷனும் வேணாம். சரிங்களா, நான் தெளிவாக சொல்லிட்டேன்ல, திரும்பவும் நம்பர்லே நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து காண்டாக்ட் நம்பர் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது போக மாட்டேங்குது அப்படி இப்படின்னு எதுவுமே நீங்கள் சொல்ல வேண்டாம், நான் தெளிவாக சொல்லிட்டேன் நான். சரிங்களா,
கமான்ஸ்ல கேட்டீங்கன்னா கமான்லயும் நான் நம்பர்லாம் போட்டிருக்கேன், நீங்க கால் பண்ணலாம், மெசேஜ் பண்ணலாம். மலேசியா நம்பரும் சரி, இந்தியா நம்பரும் சரி, மலேசியாவில் அவங்க இருக்காங்க, இந்தியாவில் இருக்கவங்களவங்க நீங்கள் கால் பண்ணி அவங்க சொல்லிடுவாங்க, நீங்கள் அவங்க பார்த்துக்குங்க சரிங்களா. இது உங்களுக்கு ஓகே அப்படின்றா மட்டும் நீங்கள் தாராளமாக நீங்கள் ப்ராசஸ் பண்ணலாம், இல்லைன்னா விட்டுருங்க சரிங்களா. வீடியோ பார்த்துட்டு சரி ஒருத்தன் பாட்டுக்கு கத்திட்டு போகிறான், எத்தனையோ சேனலில் எத்தனையோ பேர் கத்திட்டு போகிறாங்க, சரி இவனும் உங்களுக்கு கத்திட்டு போகிறான் அப்படின்ட்டு ஒரு லைக் இல்லைன்னா டவுன் லைக்கை கூட கொடுத்துட்டு நீங்கள் வாட்டுக்கு போகலாம். அது ஒன்று உங்களோட விருப்பம் சரிங்களா. நம்ம சொல்கிறத சொல்லிடுறோம். இதில் வந்து கோடிக்கணக்கிலையும் லட்சக்கணக்கிலையும் ஆயிரக்கணக்கிலையும் சம்பாதிக்கிற மாதிரிலாம் கிடையாது. யூடியூப் சேனலில் உங்களுக்கு பற்றி சோசியல் மீடியாவை பற்றி தெரியும், தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் சரிங்களா. அதனால் என்னோட மன திருப்திக்கு, என்னோட ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஒரு என்னோட திருப்திக்கு நான் போட்டுறேன், வீலாக் பண்ணுறதை நான் போட்டுறேன். அது வியூஸ் போகுது போகாது ரெண்டாவது விஷயம். மற்றபடி இந்த மாதிரி பொதுவான விஷயங்களை நான் போடுறேன், அது ஏற்றுக்கிறவங்க ஏற்றுக்குறவங்க, ஏற்றுக்கிறவங்க அது தேவையில்லை சரிங்களா. ஸோ நம்பர் ஒன் அந்த கமெண்ட்ஸை பற்றி பற்றி பேசியாச்சு, நம்பர் டூ கான்டாக்ட் நம்பரை பற்றி பேசியாச்சு சரிங்களா. அடுத்தது என்னடானா, நம்ம ஒயிட் பாஸ்போர்ட் மெயினான டாபிக் நான் வந்துடுறேன். ஸோ மெயினான டாபிக் வந்து ஒயிட் பாஸ்போர்ட். இந்த ஒயிட் பாஸ்போர்ட் வந்து எடுத்துகிட்டு, அதாவது பாஸ்போர்ட் ஓனர்கிட்ட இருக்குது, தொலைஞ்சு போச்சு, கிழிஞ்சு போச்சு, பாஸ்போர்ட்டே இல்லை, இந்த மாதிரி நண்பர்களுக்கு மட்டும் சொல்கிறேன். ஒயிட் பாஸ்போர்ட் எடுக்கிறது வந்து இப்போதைக்கு, முன்னே வந்து ரொம்ப சுலபமாக இருந்துச்சு, அதாவது போலீஸ் கம்ப்ளைண்ட் எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. நிறைய பேர் போய் டக்கு டக்குன்னு கம்ப்ளைண்ட் பண்ணி பாஸ்போர்ட் தொலைஞ்சு போச்சு அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, நம்மளால் எடுக்க முடிஞ்சு, பிரச்சனை இல்லாமல் இருந்தது சரிங்களா. இப்போ என்னடானா, நிறைய பேர் ஓனர்கிட்ட போய் சிக்கிக்கிட்டு பாஸ்போர்ட்டு தரல, காணா போச்சு, பல வருஷமாக இருந்திருக்காங்க, அவங்ககிட்டையும் பாஸ்போர்ட் இல்லை, ஓனர்கிட்டையும் சிக்கிக்கிடுச்சு, தொலைஞ்சு போச்சு, எக்ஸ்பயர் ஆயிடுச்சு, ப்ளா 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 பல இது வந்துகிட்டே இருந்திருக்கு. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒயிட் பாஸ்போர்ட் எடுக்கிறது இப்போதைக்கு ரொம்ப சாத்தியம் இல்லைன்னு எனக்கு அங்கேருந்து தகவல் வந்திருக்குப்பா சரிங்களா. ரொம்ப கஷ்டம் இப்போதைக்கு ஒயிட் பாஸ்போர்ட் எடுத்து நீங்கள் ஊருக்கு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்றது ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் யாராவது ஒயிட் பாஸ்போர்ட் சுலபமாக எடுக்க முடியுது, நான் எடுத்திருக்கேன், அதாவது ரீசெண்டாக இந்த ஒரு 1 மந்த்துக்குள்ளே சொல்கிறேன், நான் பழச விட்டேன், இந்த 1 மந்த்துக்குள்ளே சொல்கிறேன், எடுத்திருக்கேன், நான் போயிருக்கேன், வந்திருக்கேன் அப்படின்னு நீங்கள் யாராவது இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இன்ஸ்டா ஐடி இருக்குது அதில் போய் பிஎம் பண்ணுங்கள். மற்ற நண்பர்களுக்கு எப்படி நீங்கள் எடுத்தீங்கன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக ஒயிட் பாஸ்போர்ட் எடுத்து என்னென்ன பண்ணீங்க, என்னென்ன சப்மிட் பண்ணீங்க, எப்படி நீங்கள் எல்லாம் ஊருக்கு வந்தீங்க அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கும் சொன்னீங்கன்னா அவங்களும் கொஞ்சம் ஊருக்கு வந்துக்கிடுவாங்க சரிங்களா. அதனால் ஒயிட் பாஸ்போர்ட் இந்த ரீசெண்டாக இந்த 1 மாதத்துக்குள்ளே எடுத்த நண்பர்களுக்கு மட்டும் நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள், கீழே உள்ள நண்பர்களுக்கும் சொல்லுங்கள், எங்களுக்கும் தெரிஞ்சுக்கிறோம், அவங்க அவங்க மலேசியாவில் அவங்க சொல்லிக்கிடுவாங்க, அவங்க தெரிஞ்சு அவங்க பண்ணிக்கிடுவாங்க சரிங்களா. மற்ற நண்பர்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், பாஸ்போர்ட் எக்ஸ்பயர் ஆனவங்களுக்கும் சரி, தொலைஞ்சு போனவங்களும் சரி, ஓனர்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்க பாஸ்போர்ட்டும் சரி, ஸோ ஊருக்கு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் சொந்தமாக பண்ணணும், சொந்தமாக நானாக பண்ணணும் அப்படி இப்படின்னு சொன்னால் என்னை கேட்டால் அவங்க கஷ்டம் எனக்கு நியூஸ் வந்திருக்கு, ரொம்ப கஷ்டம், போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தணும், புதுசாக நம்ம எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நிறையா நியூஸ் வந்திருக்கு. ஸோ அதனால் எடுத்தவங்க யார் இருந்தீங்கன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம், ஒயிட் பாஸ்போர்ட் இதெல்லாம் சப்மிட் பண்ணேன், இப்பெல்லாம் எடுத்தேன்னு சொல்லி ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் மறந்துடாமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நண்பர்களே, மீண்டும் நன்றி, வணக்கம், பாய்.